ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போது வந்து அமுத நிலை, பெண்களுக்கு இருக்கு எரெக்டிக் ஜோன். இந்த ஜோனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணீங்கன்னா சீக்கிரம் பெண்கள் வந்து உடல் ஒதுக்கு தயாராகுவாங்க. நிறைய ஆண்களுக்கு என்ன ஒரு தவறான நம்பிக்கைன்னா அகத்தொழில், உடல் உதல வந்து புறத்தொழில் அகத்தொழில் ரெண்டு தொழில் இருக்கு. இந்த அகத்தொழிலை ரொம்ப நேரம் செஞ்சாதான் பெண்கள் வந்து விரும்புவாங்க, உச்சகட்டம் அடைவாங்கன்னு ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்கு. பெண்கள் வந்து அதிகமாக விரும்புவது புறத்தொழில், ஃபோர்த் பிளே. ஃபோர்த் பிளே தான் பெண்கள் அதிகமாக விரும்புவாங்க. ஃபோர்த் பிளே நீங்கள் வந்து நல்லா பண்ணீங்களாலே போதும், பெண்கள் வந்து சீக்கிரம் உச்சகட்டம் அடைஞ்சிடுவாங்க, போகத்தை அடைஞ்சிடுவாங்க. இன்னைக்கு நம்ம இந்த அமுத நிலை வர்ம புள்ளிகள் பாயிண்ட் எரெக்டிக் ஜோன் பெண்கள் உடம்புல எங்கெங்கே இருக்குன்னு பார்ப்போம். இந்த புள்ளிகளை வந்து நீங்கள் தூண்டி விட்டீங்கன்னா, ஸ்டிமுலேட் பண்ணீங்கன்னா, அதாவது கட்டி பிடித்தல், தடவுதல், முத்தம் கொடுத்தல், பக்குதி வைத்தல், நகக்குதி வைத்தல், தாடனம் செய்தல், இது போல ஃபோர்த் பிளே அந்த அமுத நிலையை நீங்கள் தட்டி ஸ்டிமுலேட் பண்ணீங்கன்னா அவங்க சீக்கிரம் உடலுக்கு தயாராகிடுவாங்க, போகம் வந்து சீக்கிரமாக வரும். அப்போது நீங்கள் சம போகமாக விட்டீங்கன்னா உங்களை வந்து பெண்கள் வந்து உங்களிடம் வசியப்படுவார்கள். அதுதான் வந்து ஒரு முழுமையான உடல் உதவு என்று அர்த்தம். இப்போ அந்த எலக்ட்ரிக் ஜோன் அமுத நிலை பெண்களின் உடலில் எங்கெங்கே இருக்குன்னு பார்ப்போம். மொத்தம் 15 இடங்களில் இந்த அமுத நிலை எப்பவுமே இருக்கும். இந்த நிலையில் தூண்டினீங்கன்னா பெண்களுக்கு இன்பம் அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உச்சி, ரெண்டாவது நெற்றி, மூன்றாவது கண், நாலாவது வாய், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கன்னம், ஆறாவது பார்த்தீங்கன்னா கழுத்து, ஏழாவது பார்த்தீங்கன்னா கைமூலம், எட்டாவது பார்த்தீங்கன்னா முளை, ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா மார்பு, பத்தாவது பார்த்தீங்கன்னா தொப்புள், பதினொன்றாவது பார்த்தீங்கன்னா அக்கல், பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா தோல் ஷோல்டர், ஃப்ரண்ட் ஷோல்டர், பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா பேக் ஷோல்டர் பின் தோல், பதிமூணாவது பார்த்தீங்கன்னா வலது பெருவிதல், பதினாலாவது பார்த்தீங்கன்னா இடது பெருவிதல். இந்த 14 ஸ்தானங்களில் அமுதம் வந்து எப்பவுமே வந்து அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு. இந்த ஸ்தானத்தை வந்து தூண்ட வேண்டும். நீங்கள் தூண்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அகத்தொழிலில் ஈடுபட வேண்டும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உச்சி, உச்சியை வந்து நல்லா மோந்து நல்லா நகத்தினால் ஊன்ற வேண்டும். ஊன்றி கையை பிடித்து மயிலை வந்து பின் வாங்க வேண்டும். பின் வாங்கி நெற்றியில் வந்து முத்தமிட்டு, கன்னத்தில் முத்தமிட்டு, நாக்கை விட்டு கண்ணுக்குள் வருட வேண்டும். கன்னத்தை வந்து மாம்பழம் போல சுவைக்க வேண்டும். வாயை வந்து இதழ் கழித்த முத்தம் கொடுத்து இதழை சுவைக்க வேண்டும். வரும் அமுதம், வாயிலிருந்து வரும் அமுதம் என்பது எச்சிலை நீங்கள் சுவைக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னத்தை வந்து மாம்பழம் போல சுவைக்க வேண்டும். கழுத்தை முத்தமிட்டு தடவி சுவைக்க வேண்டும். கழுத்து கை மூலத்தை சுவைக்க வேண்டும். முளையை கனி போல சுவைத்து முளை கண்ணை வருட வேண்டும், கசக வேண்டும். கசகி அடுத்து பார்த்தீங்கன்னா மார்பு, தொப்புள், அக்குள் எல்லாத்தையும் வந்து வருடி முத்தம் கொடுத்து நகக்குறி வைத்து பற்களை அழுத்த வேண்டும். பற்களை போட்டு கடிக்கக்கூடாது. அழகாக அழுத்தி வருடி முத்தம் கொடுத்து தடவ வேண்டும். தொப்புள், அக்குள் எல்லாத்தையும் தடவ வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோல், தோலையும் அதே போல கட்டிப்பிடித்து தடவி வருட வேண்டும். வருடி பிறகு வலது கால் பெறுவதல், இடது கால் பெறுவதலை முத்தம் கொடுக்க வேண்டும். இடுப்பு ரெண்டு பக்கம் இடுப்பு புஜத்தை வந்து தாடனம் செய்ய வேண்டும், தட்ட வேண்டும். தட்டி பிறகு அணைத்து அதுக்கப்புறம் தான் வந்து அகத்தொழில் ஈடுபட வேண்டும். இப்படி ஈடுபடும் போது ஆண் போகம் முந்த விடாமல் சமபோகமாக புணர்ச்சி செய்யும் ஆண்களைத்தான் பெண்கள் வந்து விரும்புவார்கள். அவர்களுக்கு தான் அடிமை ஆவார்கள், அவர்களை பேச்சு தான் கேட்பார்கள். இப்படி நீங்கள் அகத்தொழிலில் என்றானீங்கன்னா தான் வந்து ஒரு முழுமையான உடலுறு திருப்தி பெண்கள் அடைவார்கள். அதை விட்டுவிட்டு அகத்தொழில் நீண்ட நேரம் செய்தால்தான் பெண்கள் திருப்தி அடைவார்கள் என்று எண்ணுவது தவறான ஒரு எண்ணம். இப்படி செய்து நீங்கள் இல்லறத்தில் இன்பம் காண வேண்டும். ஓம் நமச்சிவாய. நன்றி.